ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் கற்றுக்கொள்வோம் கற்றுக் கொடுப்போம். நான் உங்கள் பிரவீன், விதீஸ்வரன் கோயிலிருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி டெலிட் பண்ண ஃபைலை ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தது நான் ரூட் மொபைலுக்கு, ஸோ இது பார்த்திங்கன்னா ரூட்டட் மொபைலுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே டம்ப்ஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஏற்றி வச்சுருக்கணும். ஏற்கனவே அந்த ஆப்பை ஏற்றி வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்லைனா முன்னாடியே இந்த ஆப் ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் டெலிட் பண்ண ஃபைல்லாம் ரெக்கவர் ஆகாது. ஸோ இப்போ அதுக்கு என்ன அதுக்கு உண்டான வழியை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த ஆப் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிச்சுருந்தால் தான் நீங்கள் இனிமேல் டெலிட் பண்ண ஃபைல் தான் அது ரெக்கவர் பண்ணும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே டெலிட் பண்ண ஃபைலெல்லாம் ரெக்கவர் பண்ணாது. ஸோ அதுக்கு ஒரு வழி தான் இந்த ஆப்பு, டிஸ்க் டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பு. ஸோ உங்களுக்கு நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூட் பண்ணி இந்த மொபைல் ரூட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மொபைலில் ஒர்க் ஆகும், இல்லைன்னா இந்த ஆப் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ஆப்பை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது ஓப்பன் பண்ணோன்னே நிறைய நம்மளுக்கு நிறையா டிஸ்க் ஸ்டோரேஜ்லாம் காமிக்குது. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த டேட்டா அப்படின்னு போட்டிருக்கிறது அந்த இது தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த மெமரி கார்டு போட்டிருக்கிறது தான் நம்ம மெமரி கார்டு ஃபைலு. ஸோ உங்களுக்கு மெமரி கார்டுலேருந்து மெமரி கார்டு ஃபைலில் நீங்கள் உங்கள் ஃபைல் மெமரி கார்டுலேருந்து டெலிட் ஆகிட்டுனா நீங்கள் மெமரி கார்டு கொடுக்கலாம். இல்லை உங்கள் ஃபைலில் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து டெலிட் ஆகிட்டுனா இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு ஸ்கேன் டிவைஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ என்ன உங்களுக்கு என்னென்ன ஃபைல் காமிக்குது, இப்போ நீ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஃபைல் உங்களுக்கு டெலிட் ஆகிட்டுன்னு கேட்குது. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபோட்டோ டெலிட் ஆகிட்டுனா ஃபோட்டோ கொடுக்கலாம், இல்லை ஒரு வீடியோ டெலிட் ஆகிட்டுனா வீடியோ கொடுக்கலாம், இல்லை பாட்டு டெலிட் ஆகிட்டுனா பாட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ஃபோட்டோ கொடுக்குறேன். இப்போ ஃபோட்டோ கொடுத்துட்டோடனே ஸ்கேனிங் ஆகிட்டுருக்கு. இப்போ ஸ்கேனிங் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு ஃபோட்டோ டெலிட் பண்ண ஃபோட்டோலாம் இப்போ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆப் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிருந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் எப்போ வேணாலும் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணலாம். நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி டெலிட் பண்ணால் தான் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் இன்ஸ்டால் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிறையா இமேஜ் வந்துட்டு நம்மளுக்கு டெலிட் பண்ண இமேஜ், இவ்வளோ இமேஜ் வந்துருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் நான் ஏற்கனவே டெலிட் பண்ணி வச்சுருந்தேன், அப்புறம் இந்த இமேஜும் டெலிட் பண்ணி வச்சுருந்தேன். நிறையா இமேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே. ஸோ உங்களுக்கு இந்த ஃபைல் இப்போ நான் இப்போ ஏற்கனவே இந்த டெலிட் பண்ண ஃபைலை நம்ம ரெக்கவர் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பாஸ் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு இந்த ஃபைல் தான் எனக்கு வேணும், மற்ற ஃபைல்லாம் எனக்கு இருக்குது, இந்த ஃபைல் தான் எனக்கு வேணும் போனால் இந்த டிக் கொடுத்துட்டு சேவ் லோக்கல் வந்து கீழே இருக்க பாருங்கள், கடைசியில் சேவ் லோக்கல்னு இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எங்கே சேவ் ஆகணும் கேட்கும். அப்படி கேட்கும்போது நீங்கள் எந்த இடத்துல சேவ் ஆகணும் கொடுத்துச்சிங்களா. ஸோ இப்போ நான் எங்கே கொடுக்குறேன்னா பிக்சர்ஸில் கொடுக்குறேன். பிக்சர்ஸில் கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ அந்த இடத்துல சேவ் ஆகிட்டு ஸோ நம்ம வெளில போயிடுறேன். ஸோ இப்போ வெளில போயிட்டேன். இப்போ நான் திருப்பி அந்த சேவ் பண்ண இடத்துக்கு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைல் இருக்கு பாருங்க, இந்த திட்ட ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா நான் டெலிட் பண்ண ஃபைலு ரெக்கவர் பண்ணி வச்சுருந்தேன், இப்போ ரெக்கவர் பண்ணியிருக்க வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் கிடச்சிட்டு, ஸோ இந்த இது மூலமா நீங்கள் வீடியோ இல்லை ஆப்பு ஏதாவது இது டெலிட் பண்ணாலும் நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் மொபைல் ரூட் ஆகியிருக்கணும், இல்லைன்னா இந்த மொபைல் இந்த ஆப் ஒர்க் ஆகாது. ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.